श्रीमन्नूतन रंगनाहरेतरारब्धात्म विद्यालयम् श्रीमन्नूतन लक्ष्मणारेतरार संप्राप्त तुर्याश्रमम् श्रीवासेन्द्र कटाक्ष संतर सुधा लक्ष्यात्म योकांक्षितम् श्रीमन्नूतन वागदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुम् नव्यवागीश योगींद्र हयास्य परसेविनं ब्रह्मतंत्र स्वतंत्रार्यं भजामः स्वात्म संपदम् यस्य वाग्वृद्धि पर्यंता इति राज सरस्वती तस्मै वेदांतगुरवे भूयो भूयो नमो नमः शीरोन्नतोप्पुल त्रिवेंकटमुडयान् पारोन्नचोन्न पुरमुळियुल ओरोन्नुदाने अमयारो धारणियल वाळ्वार्क्कु वानेरप्पोमळवुम वाळ्वु शीरार्तोप्पुल पिळ्ळयंदारि एन्று தெழுந்தமிழாள் நேராக வேதாந்த தேசிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாரம் துணை நமக்கே சபாயை நமஹா. சுவாமி தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிலே இந்த உபன்யாசமானது அரங்கேறி கொண்டிருக்கின்றது. அதில் சுவாமி தேசிகனுடைய விஷயமான பிள்ளையந்தாதி பாசுரார்த்தங்களை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அதன்படி நான்காவது பாசுரம் இன்று நாம் அனுபவிக்க இருப்பது. உயும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்தை இராமானுஜன்னருள் மேவி வாழும் ஐயன் இளங்கு தோப்புள் பிள்ளையாக இந்த பொருளன்றியே. உயும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த செய்யவள் மேவிய சீரருளாளரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்தை இராமானுஜன் அருள் மேவி வாழும் ஐயன் இளங்கு தோப்புள் பிள்ளையாய்ந்த பொருள் அன்றியே. போன பாசுரத்தில் நாம் பார்த்த விஷயம் தேசிகனுடைய புகழை பாடுவதை தவிர வேறு கதி இல்லை, புகழன்றி உய்வில்லையே அப்படின்னு சொன்னோம். அந்த சுவாமி தேசிகனுடைய புகழை பறக்க பாடுவதை தவிர நமக்கு உய்வதற்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சென்ற பாசுரத்தில் சொல்லப்பட்டது. இப்போ அந்த விஷயமானது மிகவும் உறுதியாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு மேலே ஒரு கேள்வி இருக்குது. ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடிகளை ஆசிரியித்தவர்கள் அநேக மகான்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது சுவாமி தேசிகனுடைய புகழை பாடுவதை தவிர உய்வதற்கு வேறு ஒரு வழி இல்லை அப்படின்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும்? அநேக மகான்கள் ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடிகளை ஆசிரியித்து வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய புகழை பாடுவதை விட்டுவிட்டு சுவாமி தேசிகனுடைய புகழை மட்டுமே பாட வேண்டும், உய்வதற்கு வழி வேண்டுமானால் சுவாமி தேசிகனுடைய புகழை பாடுங்கள் அப்படின்னு உங்களால் எப்படி அறுதியிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அந்த மாதிரியான கேள்விகளுக்கு சமாதானம் அருளி செய்கிறார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயணாச்சாரியார் சுவாமி. உய்யும் வகையில்லை உத்தரவேதியுள் வந்துதித்த, வேற ஒரு வழின்றது கிடையவே கிடையாது. ஏன்னா சுவாமி தேசிகனுடைய பெருமைகளானது இந்த பிள்ளையந்தாதி பாசுரங்களிலே பறக்க பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு சுலபமான ஒரு விஷயம், சுவாமி தேசிகனுடைய புகழை பறைசாற்றக்கூடிய இடங்களிலே அவரை பற்றி பெருமையாக பேசுவதை தவிர வேறு விஷயங்களை இந்த இடத்துல பேச முடியாது. ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடிகளை ஆசிரியித்த மகான்கள் அநேகம் பேர் இருந்தாலும் கூட இந்த இடத்துல பாஷ்யகாரருடைய திருவடியை ஆசிரியித்த, அதாவது ஞானகுருவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பணிகளை செவ்வனே செய்து முடித்த சுவாமி தேசிகனுடைய புகழை பரப்புவதற்காகவே சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரன் மூலமாக இந்த பிள்ளையந்தாதி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த அற்புதமான ஒரு கிரந்தமானது அருளி செய்யப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது உய்யும் வகையில்லை, வேற என்ன இருக்குது? உத்தரவேதியுள் வந்துதித்த அப்படின்னு சொன்னார்.
உத்தரவேதியுள் வந்துதித்த அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு இரண்டு மாபெரும் ஆச்சாரியர்கள் குரு சிஷ்யனாகவே அவதரித்திருக்கிறார்கள். சமகாலத்தில் எழுந்தருளவில்லை அப்படின்னா கூட சங்கல்ப சூரியோதய நாடகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபாஷ்யகாரரை சுவாமி தேசிகன் குருவாக ஆசிரியித்து சில விஷயங்களை சாதித்திருப்பார். அதன்படி இந்த இரண்டு மகா ஆச்சாரியர்களுக்கும் ஒரு ஒற்றுமையானது இருக்கின்றது அப்படின்னு பார்த்தால் அது எம்பெருமான் வரதராஜன் மூலமாக ஏற்பட்ட ஒரு விஷயம். இந்த இருவரும் ஆச்சாரியர்களுடைய சரித்திரத்தை உற்று நோக்கினால் எம்பெருமான் வரதராஜன் இவர்களுடைய ஜீவித காலத்தில் இவர்களை நம்முடைய சம்பிரதாயத்தில் கொண்டு வருவதற்காக எம்பெருமான் எவ்வளவு பாடுபட்டிருக்கின்றான் அப்படின்ற ஒரு விஷயமானது நன்றாக தெரியும். ஸ்ரீபாஷ்யகாரருக்கும் அவருடைய சரித்திரத்திலே எம்பெருமான் வரதராஜனுடைய பங்கு மிக அதிகமாக போற்றத்தக்க வகையிலே அமைந்திருக்கின்றது. அதுபோல சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தை உற்று நோக்கினாலும் கூட எம்பெருமான் வரதராஜனுடைய பங்கானது ஸ்லாகியப்படும்படியாக இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் பிள்ளேந்தாதியில் சொல்லும்பொழுது உயும் வகை இல்லை உத்தரவேதியுள் வந்துதித்த. இப்போது உத்தரவேதியுள் பெருமாள் ஆவிர்பவித்தார் அப்படின்றதுனால எம்பெருமான் வரதராஜனுடைய சரித்திரமானது இங்கு சுலபமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அதில் பாருங்கோ, எம்பெருமான் வரதராஜன் சத்யவிரத க்ஷேத்திரத்திலே அவதரித்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த எம்பெருமானுடைய அவதாரத்திற்காக சத்துர்முக பிரம்மா அஸ்வமேத யாகங்களை செய்து அதன் மூலமாக அந்த ஹோமாக்னியிலே எம்பெருமான் வரதராஜன் தோன்றினான் என்பது வரதராஜனுடைய சரித்திரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். வந்துதித்த அப்படின்னு சொல்லக்கூடியபடினால சுவாமி எம்பெருமான் வரதராஜனுடைய சரித்திரமானது சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தல புராணத்தில் நாம் நன்றாக பார்த்த ஒரு விஷயம். அப்படிப்பட்ட வந்து உதித்த அப்படின்னு சொன்னார். ஏகம் வேகவதி மத்தியே அஸ்தி சைலேஷ திருஷ்யத்தே அப்படின்னு சுவாமி தேசிகனே இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். வேகவதி நதிக்கரையில் வந்து உதித்தவன் எம்பெருமான் வரதராஜன். யஜ்ஞத்தை விக்னம் செய்வதற்காக சரஸ்வதி தேவியானவள் வேகவதி நதியாக பிரவகிக்கும் பொழுது அந்த தடைகள் எல்லாவற்றையும் ஒழித்தவர் எம்பெருமான் வரதராஜன். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு திவ்யதேசத்தில் ஒவ்வொரு எம்பெருமானாக வந்து அவதரித்தான் என்பதை சத்யவிரத க்ஷேத்திரத்தினுடைய ஸ்தலபுராணத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஏகம் வேகவதி மத்தியனே எரோத்தகாரியனுடைய சரித்திரத்தை நாம் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் இப்போது எம்பெருமான் சாட்சாத்கரித்த இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி செய்யவள் மேவிய. இப்போது பிராட்டியினுடைய பங்கானது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்போது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பெருமாள் சொன்னான். அவன் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக எழுந்தருளினான். பிராட்டியும் அவன் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணுவதற்காக அவனுக்கு சகாயம் புரிவதற்காகவே இவளும் எழுந்தருளுகிறாள். அப்போது அருளாளர் அப்படின்னே சொல்லப்படுறது. அத்திகிரி அருளாளர் பெருமாள் வந்தார் அப்படின்னு சுவாமி தேசிகனே சாதிக்கிறார். அப்படி அருளாளர் அருளாளராக இருக்கக்கூடியவன் இந்த லோகத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். எல்லா சமயங்களிலும் எம்பெருமானே வந்து தர்மத்தை ரட்சிப்பது என்பது கலியுகங்களிலே நடக்காத ஒரு விஷயம். ஆகையினால தர்மத்ராணாய யோ அபூத் சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதாரா
எம்பெருமானுடைய கண்டாவதாரமாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவே அவதரித்தார் என்பது இந்த இடத்திலே சூச்சிப்பிக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சுவாமி எம்பெருமானார் விஷயத்திலையும் இதை நாம் பார்க்கலாம், சுவாமி தேசிகனுடைய விஷயத்திலும் இதை நாம் பார்க்கலாம். அதனால தான் இந்த இடத்துல தனக்கு அசாதாரணமாக இருக்கக்கூடிய அதாவது சுவாமி தேசிகனை அவதரிப்பித்து தர்மத்தை நிலைநாட்டியவர் விஷயத்தில் முதல்ல இங்கே பேசப்படுறது. எப்படி சுவாமி தேசிகனை எம்பெருமான் வரதராஜன் அவதரிப்பித்தாரோ அதுபோல கண்டாவதாரமாக அவதரிப்பித்தாரோ அதுபோல அதற்கு முன் சுவாமி தேசிகனுடைய ஞானகுருவாக இருக்கக்கூடிய எம்பெருமானாரையும் வரதராஜனே அவதரிப்பித்தான் அப்படின்றது நன்றாகவே தெரிகிறது. அதனால தான் இந்த இரண்டு ஆச்சாரியர்கள் விஷயத்திலும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பிள்ளையந்தாதியிலே காண்பித்து கொடுத்தார் சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர். என்ன கேள்வியானது கேட்கப்பட்டது, முதல் ஆரம்பத்தில் ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடிகளை ஆசிரியித்த மகான்கள் அநேகம் பேர் இருக்கும் பொழுது சுவாமி தேசிகனை மட்டும் புகழ்வதற்கான காரணம் என்ன அப்படின்னும் பொழுது காரணமாக காரணம் இந்த இடத்துல தெரிவிக்கப்படுகிறது. மெய்யவன் எந்தை ராமானுசன்னருள் மேவி வாழும் ஐயன். இப்போ எம்பெருமானார் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா யாதவ பிரகாசர் எம்பெருமானார் மீது பொறாமை கொண்டு கங்கையிலே எம்பெருமானாரை தள்ளிவிட வேண்டும் என்று முடிவு செய்து அவரை அழைத்து கொண்டு செல்லக்கூடிய வழியிலே எம்பெருமானாருடைய சித்தி பையனாக இருக்கக்கூடிய அதாவது சிறுதாயார் பையனாக இருக்கக்கூடிய எம்பார் மூலமாக இதை அறிந்து கொண்டு அங்கிருந்து தப்பித்து ஓடி வருகிறார். காஞ்சிபுரத்திற்கு அருகிலே விசிராந்தி எடுத்து கொண்டிருக்கும் பொழுது வேடுவனாகவும் வேடுவச்சியாகவும் பெருமாளும் பிராட்டியும் அதாவது வரதராஜனும் தாயார் பெருந்தேவி தாயாரும் எழுந்தருளி அவரை எப்படி சத்யவிரத க்ஷேத்திரத்திற்கு அழைத்து கொண்டு வந்து சம்பிரதாயத்தை நிலைநாட்டக்கூடிய காரியத்திலே அவரை நிறுத்தினார்களோ அதுபோல நாம் சுவாமி தேசிகன் விஷயத்திலையும் இதை நம்மால் பார்க்க முடியும். எப்படி சொல்கிறார் இதை சுவாமி தேசிகனே சொல்கிறார், ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் அப்படின்னு அமிர்தாஸ்வாதினி பாசுரத்தில் இதை காண்பிக்கிறார். இல்லை அமிர்தரஞ்சனி பாசுரத்தில் இதை காட்டுறார் இல்லையா, அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இல்லையா, பூரி கல்யாண பாஜனம் அப்படின்னு நடாதுரு அம்மாள் திருவாக்கால சாதிக்கப்பட்ட இந்த ஸ்லோகத்தையும் பெரியோர்கள் இந்த இடத்திலே அனுசந்திக்கிறார்கள். அதனால தான் சுவாமி தேசிகனே இதை மனதில் கொண்டுதான் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் அப்படின்னு சாதித்தார். எப்படி எம்பெருமானாருக்கு பெருமாளும் தாயாரும் விசேஷ கட்டாட்சமானது செய்தருளினாரோ அதுபோல சுவாமி தேசிகனுக்கும் எம்பெருமான் வரதராஜன் விசேஷ கட்டாட்சம் செய்தருளிய சரித்திரத்தை நாம் இந்த இடத்திலே அனுசந்தித்து பார்க்க வேண்டும் என்பது பெரியோர்களுடைய வாக்கு. அதனால தான் இந்த இடத்துல சொல்லும்பொழுது மெய்யவன் எந்தை ராமானுதன் அருள் மேவி வாழும் ஐயன். இப்போது சுவாமி தேசிகன் விஷயத்தில் சொல்லும்பொழுது பிரம்மதந்திர சுதந்திர ஜீயரால் அருள் செய்யப்பட்ட தனியனில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமானுஜ தயாபாத்திரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ராமானுஜ தயாபாத்திரம் மற்றொருவருக்கு பொருந்துவது இல்லை. ராமானுஜ தயாபாத்திரம் என்ற குணமானது அசாதாரணமாக சுவாமி தேசிகனுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய ஒரு தன்மை இல்லையா. அதனால தான் இன்றளவும் பிரசித்தமாக நாம் ராமானுஜ தயாபாத்திரம் என்ற உற்சவத்தையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதனால் இப்போது பெருமாள் தொடங்கி கிடாம்பி அப்புள்ளார் வரைக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆச்சாரிய பரம்பரையை எடுத்து சொல்கிறார் இந்த இடத்துல. அதனால்தான் அன்றே அடைக்கலம் கொண்ட நாம் அத்திகிரி திருமால் அப்படின்னு சொன்னார்.
இப்போ கிடாம்பி அப்புள்ளார் பர்யந்தமாக சுவாமி தேசிகனுடைய ஆச்சாரியர்களை கொண்டாடக்கூடிய வேளையில் மிகவும் பிரசித்தமான ஆச்சாரியராக நாம் அனுசந்திப்பது என்பது எம்பெருமானார் ராமானுஜர் விஷயத்தில் தான். ஏன்னா ஸ்ரீபாஷ்யகாரருடைய கிரந்தங்கள் எல்லாவற்றிற்கும் விஸ்தாரமான வியாக்கியானத்தை அருளி செய்து அந்த கிரந்தங்களை குதிருஷ்டிகளுக்கு இடம் கொடுக்காமல் மிகச்சிறந்த முறையில் போஷித்தவர் அப்படின்னு பார்த்தால் சுவாமி தேசிகன் தான். கேவலம் ஸ்ரீபாஷ்யம் என்பது வாத கிரந்தம்தான், ஸ்ரீபாஷ்யம் என்பது வாதிகளை ஜெயிப்பதற்காக மட்டுமே ஏற்பட்ட கிரந்தம். அதே மாதிரி கீதாபாஷ்யம் என்பது பக்தியோகத்தை ஸ்வரூப விருத்தம் அப்படி, அதாவது கீதாபாஷ்யத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பக்தியோகம் என்பது ஸ்வரூப விருத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டு, அதே மாதிரி கத்தியத்தில் நிரூபித்த சரணாகதி என்பது உபாயமாக ஆகாது என்பதையும் எடுத்து சொல்லி நித்தியம்ன்ற கிரந்தத்தில் அருளி செய்த திருவாராதன கிரமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றெல்லாம் பேசுகிறவர்கள் ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடிகளை ஆசிரியித்தார்கள் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதை எல்லாவற்றையும் நிலைநாட்டினார் பாருங்கோ. ஸ்ரீபாஷ்யம் என்பது ஒரு உன்னதமான கிரந்தம் இல்லையா, அது வாதிகளை ஜெயிப்பதற்காக மட்டும் ஏற்பட்ட கிரந்தம் கிடையாது, பக்தியோகமானது ஸ்வரூப விருத்தம் கிடையாது, கீதாபாஷ்யத்தில் நிலைநாட்டப்பட்ட ஒவ்வொரு அர்த்தங்களும் வேதத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள், சர்வஸ்லோகாதிகாரம் என்று ஒரு தனி அதிகாரத்தை செய்து அதன் மூலமாக இல்லையா சர்வதர்மான் பரித்தேஜ்ய என்ற ஸ்லோகத்திற்கு பிற மதங்களிலே கூறப்பட்ட கண்டனங்கள் அனைத்தையும் போக்கடித்து ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தத்தை நிலைநாட்டியவர் சுவாமி தேசிகன் இல்லையா. கத்தியத்தில் நிரூபிக்கப்பட்ட சரணாகதி ஒரு உயர்ந்த உபாயம் என்பதை காண்பித்தவர் சுவாமி தேசிகன். நித்தியத்தில் சாதிக்கப்பட்ட பகவதாராதன கிரமத்தை நிலைநாட்டியவர் சுவாமி தேசிகன். ஆகையினால ஸ்ரீபாஷ்யகாரருடைய திருவடியை ஆசிரியித்த மகான்களுக்குள் மிக உன்னதமாக போற்றப்படக்கூடியவர் சுவாமி தேசிகன் மட்டும்தான் அப்படின்றது இந்த பாசுரத்தில் சொல்லப்படுறது. என்னடா இப்படியெல்லாம் நிலைநாட்ட முடியுமா, ஒரு ஆக்ரகம் தெரிகிறதே அப்படின்னால் ஆக்ரகம் காட்ட வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கோம். காரணம், இது பிள்ளையந்தாரி பாசுரத்தினுடைய ஒரு வியாக்கியானம். அப்போது எந்தை ராமானுசன் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு அப்படின்னு காட்டப்பட்டிருக்கு. இலங்கு அப்படின்ற அப்படின்னால இப்படிப்பட்ட லோகத்தில் பிரசித்தமான ஒரு வைபவங்களை உடையவர் நம் சுவாமி தேசிகன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுறது. வெங்கொதிரோன் குலத்துக்கோர் விளக்காக தோன்றி அப்படின்னு சொன்னால் போல சுவாமி தேசிகனால் அவதரிக்கப்பட்ட அந்த குலத்துக்கு, சுவாமி தேசிகன் அவதரித்த அந்த குலத்திற்கே இவரால் பெருமையானது ஏற்படுகின்றது இல்லையா. ஸ்ரீபாஷ்யகாரருடைய சித்தாந்தம் இன்றளவும் லோகத்திலே தழைத்திருக்கின்றது அது என்று சொன்னால் அதற்கு காரணம் சுவாமி தேசிகன் மட்டும்தான் என்று சொல்லி ஆய்ந்த பொருளன்றியே என்று ஸ்ரீ சுவாமி தேசிகனுடைய இல்லையா சூக்திகளை நாம் பிரதிதினம் அனுசந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பூர்த்தி செய்து கொள்கிறேன். உய்யும் வகையில்லை உத்தரவேதையுள் வந்துரித்த செய்யவள் மேவிய சீரருளால் அரை சிந்தை செய்யும் மெய்யவன் எந்தை ராமானுதன் அருள் மேவி வாழும் ஐயன் இலங்கு தூப்புள் பிள்ளையாய்ந்த பொருளன்றியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.